விரைவு செய்திகள். மகாகவி பாரதியார் நினைவை போற்றும் வகையில் சென்னை திருவள்ளிக்கேணி பாரதியார் நினைவு இல்லத்தில் ஸ்வர்ண நாட்டியாலயா மாணவிகள் பரதநாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதியார் நூற்றாண்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த 14 முக்கிய அறிவிப்புகளின்படி பாரதி இல்லத்தில் ஓராண்டு நிகழ்ச்சிகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன் டிசம்பர் 4 தேதி தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்று மாணவிகளின் பரதநாட்டிய அஞ்சலி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்றதே மிகவும் பெருமைக்குரியது என்று நடன மற்றும் திரைப்பட இயக்குநர் சுதா சுவர்ணலட்சுமி தெரிவித்தார். ஸ்ரீ மன்னார்குடி சாம்பசிவ பாகவதர் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் விருது வழங்குதல் மற்றும் இசை நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. பாரதிய வித்யாபவன் இயக்குநர் ராமசாமி மற்றும் ஓய்வு பெற்ற ரயில்வே பொது மேலாளர் ராம்ஜி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குரலிசை வித்வான்கள் களக்காடு தியாகராஜன் மற்றும் ஆர் சீனிவாசன், வீணை வசந்தனா கிருஷ்ணமூர்த்தி, குரலிசை நாமகிரி ரமேஷ், மிருதங்க வித்வான்கள் திருவிடை மருதூர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கே ஆர் கணேஷ் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. ராஜாராம் மாதவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விருது பெற்றவர்களின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ரசிகா ஃபைன் ஆர்ட் சார்பில் 18வது ஆண்டு இசை பெருவிழா சென்னையில் தொடங்கியது. ரோட்டரி சங்க தலைவர் சாந்தா நாராயணன் இவ்விழாவை தொடங்கி வைத்து விருது பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகளை வழங்கினார். இந்த அமைப்பின் தலைவர் வேதாந்தம் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குருவாயூர் துரை, ரமா ரவி உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1 கோடி இளைஞர்களுக்கு இலவச கையடக்க மடிக்கணினி மற்றும் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் லக்னோவில் நேற்று தொடங்கி வைத்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பிறந்த நாளை ஒட்டி இத்திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 60,000 இளைஞர்கள் பங்கேற்றதாகவும் அவர்களுக்கு இலவச ஸ்மார்ட் போன்களும் வழங்கப்பட்டதாகவும் உத்தரப்பிரதேச அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது.